Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க நெய்க்கு பதில் oil கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. 3 பிரிஞ்சில கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திருக்கேன். 4 கிராம்பு, 4 பட்டை, 2 கல்பாசி. இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 ஆனியன் நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரலும் வதக்கி விட்டுக்கோங்க. 3 சில்லி நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரணும்னா சால்ட் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க தனியா பூண்டு பேஸ்ட் கூட போடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போறது வரலும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 டேபிள்ஸ்பூன் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சாஃப்டாக வெந்து வரும். தயிர் திரி திரியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/4 கப்பு வந்து கேரட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். முக்கால் கப்பு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். ஒரு கப்பு பச்சை பட்டாணி முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவில் மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்.
அரிசி உடைஞ்சிடாம ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு காரம் பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் போட்டுருங்க. ரெண்டு விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ஹெல்த்தியானது, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.